ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்னைக்கு நாம ரவை இல்லாம எப்படி டேஸ்டா கேசரி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கேசரி செய்யறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், சக்கரை, அவல் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், 2 ஸ்பூன் அளவு முந்திரி, 2 ஸ்பூன் அளவு பாதாம், 1 ஸ்பூன் அளவு திராட்சை, 2 ஸ்பூன் அளவு பேரிச்சம்பழம், எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்தெடுக்கணும். லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நெய்யில் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 200 கிராம் அளவு அவலை லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவல் வந்து லைட் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். கை எடுக்காமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். வறுத்த அவலை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடணும். பாருங்க, அவலை லைட்டாக தொட்டாலே நல்லா உடையுது. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். அவல் வந்து நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 200 ml அளவு தண்ணி சேர்க்காத திக்கான பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 100 ml அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கேசரி செய்கிறதுக்கு 300 ml அளவு லிக்விட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 300 ml அளவு ஃப்ரெஷ்ஷான பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக 300 ml அளவு தண்ணி கூட சேர்த்து கேசரி செய்யலாம். தண்ணி விட பால் சேர்த்து செய்யும் போது கேசரி இன்னும் டேஸ்டாக இருக்கும். பால் நல்லா பொங்கி கொதிக்கணும். பால் கொதித்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஃப்ளேமில் கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். அவல் வேகிறதுக்கு 2-3 நிமிஷம் அளவு ஆகும். அது வரைக்கும் கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். அவல் வெந்த பிறகு நல்லா திக்காயிடும். பாருங்க, அவல் நல்லா வெந்து இப்போ திக்காயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். கேசரி பவுடர் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடணும். கிளறின பிறகு இதில் 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை சேர்த்த பிறகு கை எடுக்காமல் சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கேசரி நல்லா வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கிறதுக்காக 4 ஏலக்காவை நைஸாக பவுடர் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். ஏலக்காய் பவுடர் சேர்த்த பிறகு ஒரு 1 நிமிஷம் அளவு லோ ஃப்ளேமில் நல்லா கிளறின பிறகு இதை பரிமாறலாம். பாருங்க, பேனில் ஊட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. ரவையே சேர்க்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டையும் கீழே ஷேர் பண்ணுங்கள்.